வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க, சாரிங்க எனக்கு வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிஃப்டியை பொறுத்த மட்டும் ஸ்ட்ரெயிட்டாகவே 26,200 அப்படின்ற லெவல் வரைக்கும் போயிடுச்சு. ஓகேங்களா, இப்போது அடுத்து இப்போவும் சொல்கிறேன், நிஃப்டி நல்ல ஒரு பயிங் ப்ரெஷரில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு லெவல் வந்து 26,500 அப்படின்றது மேஜரான லெவலாகவும், அதுக்கடுத்து வந்து 26,980 கிட்டத்தட்ட 27,000 அப்படின்ற லெவல் அடுத்த லெவலாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ கரெக்ஷன் எந்தளவுக்கு வரும் அப்படின்னா, மேபி கரெக்ஷன் வந்தால் ஒரு 26,000 வரைக்கும் ஃபஸ்ட்டு கரெக்ஷன் வரலாம். இன்கேஸ் அதையும் தாண்டி கீழே கரெக்ஷன் வருது அப்படின்னா 25,850 அல்லது 80 இந்த லெவல் வரைக்கும் மேபி கரெக்ஷன் வந்தால் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் நமக்கு பையிங்கில் தான் இருக்கும். இப்போ இதுவுமே கரெக்ஷன் தான் சொல்கிறேன், ஃபாலுன்னு சொல்லலை. ஓகேங்களா, ஸோ நமக்கு மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் தெரியுது, இன்னும் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன டேரக்ஷனில் போகுதுன்னு பார்த்துட்டு அன்றைக்கி என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து 26,100 வரைக்கும் தான் போகணும் நினச்சேன், பட் லாஸ்ட் டைம் வந்து மந்த்லி எக்ஸ்பிரின்றதுனால சரியான மொமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. மேபி நாளைக்கு கீழே ஃபால் ஆகுது அப்படின்னா மறுபடியும் 26,100 ஒரு சப்போர்ட்டு, அதை தாண்டி வருதுன்னா 26,000 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஓகேங்களா, இதே இது அப்சைடில் நான் லெவல்ஸ் நோட் பண்ணல, என்னென்ன உட்காந்து நான் அதை வந்து அனாலிசிஸ் பண்ணோம். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், நான் என்ன டேரக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதேமாதிரி பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் 54,500 வரைக்கும் நமக்கு வந்து லெவல் வந்து ரீச் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு அது வந்து மார்க் பண்ணி காட்டியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ அதோட லெவல் வரைக்கும் எல்லாமே சூப்பராக கரெக்டாக போய் ரீச் ஆயிடுச்சு. என்ன பிரேக் அவுட் கொடுத்துட்டு கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் போய் டார்கெட் வந்து ரீச் ஆச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா, அதேமாதிரி ஸ்டாக்ஸு ரெண்டு விதமான செக்டர் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று வந்து ஆட்டோ செக்டர் சூப்பராக மூவ் ஆயிருக்கு, ரெண்டாவது வந்து மெட்டல் செக்டர். இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக மூவ் ஆயிருக்கு, ஸ்டாக்ஸ் எல்லாம் சூப்பராக பறந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ மார்க்கெட் இன்னும் மேலே போக போகுது அப்படின்னா நமக்கு இன்னும் ஸ்விங்குக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஒரு ஒரு ஸ்டெப்பாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ கொடுத்த ஸ்டாக்ஸ், மெம்பர்ஸ்க்கு கொடுத்த ஸ்டாக், உங்களுக்கு கொடுத்த ஸ்டாக் எல்லாமே சூப்பராக மூவ் ஆகிட்டு இருக்கு, பார்த்து கவனமாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த ஃபின் நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போதுமே நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. இன்றைக்கி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மூணுக்கும் நான் லெவல்ஸ் இன்டெப்த்தாக நான் இன்னும் உட்காந்து பார்க்கலங்க, லேட் ஆகிடுச்சு, ஸோ அதனால் பார்க்கல. நான் காலையில் பார்த்துட்டு உங்களுக்கு டெலிகிராமில் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இப்போது ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் நம்ம வழக்கம் போல் மாருதி, டாடா ஸ்டீல் எல்லாமே வந்து செக் பண்ணிடலாம். டேவாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். மாருதியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போ நமக்கு மார்க்கெட் வந்து மாருதியை பொறுத்த மட்டும் இவ்வளோ நாள் ஏறினதுனால 13,600 வந்து மேபி ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஓகேங்களா, இந்த ப்ராஃபிட் புக்கிங்கையும் தாண்டுது அப்படின்ற பட்சத்தில் இது வந்து 14,300 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொதல் பிரேக் அவுட் கொடுக்கட்டும், நாளைக்கு விட்டுறலாம். ஓகேங்களா, ஸோ திருப்பி வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மந்த்து பிரேக் அவுட்டுக்கு இது கிடைச்சது அப்படின்னா அந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்குது, ஸோ அகைன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டாக்காக விருப்பம் இருக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல் நம்ம ஏற்கனவே டவுன் சைட்லே சப்போர்ட்டில் தான் இருக்குது, எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்கன்றதை சொல்லியாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பாக்ஸ் பேட்டர்ன் போட்டிருந்தோம், ஸோ இதுவும் சூப்பராக மூவ் ஆகிட்டு இருக்கு. மேபி 168 ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். அந்த இடத்துல சின்ன கரெக்ஷன் ஏதாவது வந்துட்டு திருப்பி மூவ் ஆகுது அப்படின்னா 180 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டாவது ஸ்டாக். இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து மெட்ரோ பிராண்ட். இன்றைக்கி மிட்கேப் அந்தளவுக்கு மொமெண்ட் இல்லை, ஸோ ஸ்டாக் அதில் வந்து பெரிய அளவில் ஃபில்டர் ஆகலை. மெட்ரோ பிராண்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து இது பண்ணிங்கனாலும் இது வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால் இது வந்து அகைன் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 1,300 அப்படின்ற லெவலும், செகண்ட் டார்கெட் 1,400 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பரான எஸ்எல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, நாளைக்கு முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், அல்லது ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு மண்டே இல்லை எப்படின்றத பார்த்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து டாடா மோட்டார்ஸ். சூப்பராக போய்கிட்டு இருக்குது, செயலு கெயிலு எல்லாமே இப்போ செக் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஏன்னா எல்லாமே நல்ல மூவ் இருக்குது, நான் கெயில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா. இப்போ டாடா மோட்டார்ஸை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு டவுன் சைடில் வந்திருந்தது, ஞாபகம் இருக்குங்களா. ஸோ இப்போது இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இப்போது நீங்கள் வந்து டெம்பரவரியாக பண்ணுறதுனால இன்கேஸ் நாளைக்கு இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுற வரைக்கும் மட்டும் எடுங்க. மேபி 1,030 ஓகேங்களா, அந்த லெவல் வரைக்கும் மட்டும் கீழே உள்ள கேண்டில் வந்து எஸ்எல்ல வச்சுட்டு விருப்பம் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. 1 ஹவராக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் மாதிரி இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நான் வேணால் உங்களுக்கு காட்டுறேன்.
ஓகே. பிரேக் அவுட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள் தான். நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1300 வரைக்கும் இது வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து கிளியர் பாட்டம் சப்போர்ட்டு, நீங்கள் இங்கேருந்து ஒரு லைன் போட்டிங்கன்னா இது வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ மேபி நாளைக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு திரும்புதான்றதை கூட நீங்கள் பார்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டாக் நேம் டாடா மோட்டார்ஸ். ஓகே, அடுத்த ஸ்டாக் வந்து கெயில், GAIL. நம்ம இது வந்து நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். அதேமாரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க, ஸ்டாக்ஸ் நல்லா போய்கிட்டு இருக்குது. ஓகே, கெயிலை பொறுத்த மட்டும் இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணும்போது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரெண்டு நாள் சூப்பராக வந்து மூவாயிருக்கு, மேபி அடுத்த லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படியே பார்த்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், மேபி இங்கேருந்து ரிஜெக்ஷன் கூட ஆகலாம் இல்லையா. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. யாராவது என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா நாளைக்கு ஃப்ரைடே பார்த்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. அதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து, ஏன்னா கிடைச்ச ப்ராஃபிட்டை நம்ம விடவும் கூடாது, ஸோ அதனால் சொல்கிறேன். இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து ABB. இன்றைக்கி மொமெண்டம் ஸ்டாக்ஸ் ஒன்றும் ஃபில்டர் ஆகலை, ஓகேங்களா. எலிகான் மட்டும்தான் இருக்குது, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த ABBயை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. ஏதாவது பிரேக் அவுட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிரேக் அவுட் இருந்தது அப்படின்னா 8800 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா. 8800, டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள், ஓகேங்களா. எப்பவுமே நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து HDFC AMC. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு ரவுண்ட் பாட்டம் போட்ட மாதிரி இருக்குது, ஆனால் மேஜரான ரெசிஸ்டன்ட்ல நிற்கி நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் வேணும். மேபி 1 hour கேண்டில் க்ளோஸ் ஏதாவது வந்து 4550 மேலே க்ளோஸ் வைக்குதான்றதை பாருங்கள். அதை தாண்டுது அப்படின்னா நம்ம வந்து அகைன் ட்ரை பண்ணலாம், இல்லைனா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். மேபி 4700 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது கொஞ்ச நாள் இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடக்கலாம். ஸோ பிரேக் அவுட் வந்து ரொம்ப முக்கியம், கவனமாக எடுங்க, இல்லைனா விட்டுட்டு மண்டே எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு ஸ்டாக்ஸ் மட்டும், ராதிகா ஜுவல்லர்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து நான் ராதிகா ஜுவல்லர்ஸும் PC ஜுவல்லர்ஸும் லாங் டேம் கொஞ்சம் நல்லா இருக்குது, விருப்பம் இருக்கிறவங்க பை பண்ணிக்கோங்கன்றதை சொல்லியிருப்பேன், ஓகேங்களா. செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இது கூட ஒரு பையிங் ப்ரெஷரோடு இருக்குது, மேபி ஒரு 150 வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு தான் பார்த்துட்டு பண்ணுங்கள். என்ன காரணம்னா இது வந்து இந்த ரெசிஸ்டண்ட்டை கூட பிரேக் பண்ணியிருக்கு பாருங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, லைன் போடுறேன், தெரியுதுங்களா. ஸோ இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணுது, மேபி 150 போகலாம். எது வந்தாலும் SL வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஸ்டாக், மொமெண்டம் ஸ்டாக்ஸ், ஓகேங்களா. இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து வேறு என்ன நல்லா இருக்குது, மொமெண்டம் ஸ்டாக்ஸில் வந்து ராம்சன் இண்டஸ்ட்ரின்னு ஒரு ஸ்டாக் இருக்கும், இந்த ஸ்டாக்குங்க ராம்சன் இண்டஸ்ட்ரி. இது வந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸு, விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் வந்து கட் ஆகிருக்கு. ஸோ இது மேபி மூவ் ஆகுது அப்படின்னா ஒரு 240 அப்படின்ற லெவலில் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம், ஓகேங்களா. 240 ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம்தான். ஸோ SL நீங்கள் வந்து 190 கீழே வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள், ஓகே. அல்லது 190 அந்த லெவலில் வந்து வச்சுட்டு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஸ்டாக்ஸ் தான் மொமெண்டத்தில் வந்து ஃபில்டராக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் மட்டும் ரொம்ப ஹையில் இருக்கிறதுனால நான் இன்னும் பார்க்கலங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிள், டிமெட் அக்கௌண்ட் இல்லாதவங்க கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.